பொன்னாங்கனி கீரை கூட்டு எப்படி செய்யலாம் என்று இப்பொழுது நாம் பார்க்கலாம். இது வந்து பொன்னாங்கனி கீரை, எங்கள் வீட்டிலே வளர்ந்தது. இதைத்தான் இன்னைக்கு கூட்டு வைக்க போகிறேன். இது வந்து நம்ம உடலுக்கு வந்து மிகவும் நல்லது. பொன்னாங்கண்ணி அதாவது உடலை வந்து இதை சாப்பிட்டா உடலை வந்து பொன்னை போன்று நிறமாக மாற்றக்கூடிய தன்மை உடையது. அடுத்து வந்து இது வந்து கண்ணுக்கு மிகவும் நல்லது. இதை சாப்பிட்டா கண்ணுக்கு கண் பார்வைக்கு நல்ல கூடுதல் சக்தியை தரும். அப்படிப்பட்ட பொன்னாங்கண்ணியை தான் இன்றைக்கி நான் கூட்டு செய்ய போகிறேன். பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து பாசிப்பருப்பை வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னா, தேங்காய் துருவல், சீரகம், ஒரு பல் பூண்டு, நாலு சின்ன வெங்காயம், இதெல்லாம் நைஸாக அரைச்சிக்கிடணும். வானொலியில் கீரையை போட்டு லேசாக வரைச்சிக்கிட்டு ஊற வச்சு பாசி பிடிச்சி போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றி வேகம் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். இதில் ஒரு துளி மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து மிளகாய் தூள் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தேங்காய் வந்து நைஸாக அரைச்சிக்கிட்டோம்ல, அதை வந்து போட போகிறோம். இப்போ கீரை வந்து நல்லா வெந்துருச்சு, உப்பு போட்டுக்கிற அப்புறம் கீரைக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டால் போதும். இதை இறக்கிட்டு இப்போ தாளிச்சிக்கிட போகிறோம். இப்போ வந்து கூட்டை வந்து தாளிச்சிக்கிட போகிறோம். தேங்காய் நிலத்தை தாளிச்சா வாசமாக இருக்கும். கடுகு உளுந்து பருப்பு போட்டிருக்கோம். சுவையான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.